கிறிஸ்துக்கள் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்களவார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இந்த மிருகங்களில் ரொம்ப தைரியமான மிருகம் எதுன்னா சிங்கம்தான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், சிங்கத்தை போல இனி நீங்கள் தைரியமாக இருக்கணும். சில பிள்ளைங்க தைரியத்தை இழந்து போகும்போது பயம் என்கிற ஆவி அவர்களை பற்றி பிடிக்கிறது. அந்த பயத்தில் ஆன்சர் ஷீட்டில் எழுதிட்டு இருக்கும்போது பயத்தில் தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு தப்பாக எழுதுவாங்க, ஒரு விதமான குழப்பம் அவங்களுக்கு வந்துடும். தைரியமாக இருந்தீங்கன்னா குழப்பம் இல்லாமல் நீங்கள் பாஸ் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கி ஒரு தைரியத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்பும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் தைரியமாக செய்யுங்க. நீங்கள் பயந்துட்டீங்கன்னா எதையுமே சக்ஸஸாக பண்ண முடியாது. ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த தைரியம்தான் அவன் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு அடையாளமே. விசுவாசத்துக்கு அடையாளம் என்ன? தைரியம். தைரியமாக காரியங்களை எடுத்து செய்வான், தைரியமாக பேசுவான், எந்த இடத்துலையும் வந்து அசரவே மாட்டான், ஆண்டவருடைய பிள்ளைன்றதை ப்ரூவ் பண்ணாமல் அவன் வரமாட்டான். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த தைரியத்தின் ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறதான். ஸோ இன்றைக்கி என்னென்ன காரியங்களை குறித்து நீங்கள் பயந்துட்டீங்க, எதில் தைரியம் இழந்து போயிட்டீங்க, அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பிடுத்து அவர் மேல் நம்பிக்கை இருங்க. அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவரும் உங்களுடைய அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி தருக்கிறவருமாக இருக்கிறார். ஸோ எல்லா கோழைத்தனத்தின் ஆவிகளை எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியினால் உங்களை நிரப்பி, நீ தைரியமாக யுத்தங்கள் செய்ய, தைரியமாக தொழில் செய்ய, தைரியமாக கடங்காரனை ஃபேஸ் பண்ண, தைரியமாக ஊழியம் செய்ய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கண்டிப்பாக அதற்கான கிருபைகளை செய்வார், வழிகளை திறந்து தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சிங்கத்தை போல நீதிமான்கள் தைரியமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி இவர்களை முதலாவது நீதிமான்களாய் மாற்றும், ரெண்டாவது அதை தொடர்ந்து சிங்கத்தை போல தைரியமாக காரியங்களை செய்ய வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கோழைத்தனத்தினாலே என் பிள்ளைகள் இழந்து போனவைகள், விட்டு போனவைகள், கை நழுவி போனவைகள் எல்லாவற்றையும் பல மடங்காக என் பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே.